வேதாரண்யத்தில் நாகை நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பு. வேதாரண்யம் அடுத்த ஆயக்காரன்புலம், வாய்மேடு, தானிக்கொட்டகம், மருதூர் உள்ளிட்ட பகுதியில் நாகை நாடாளுமன்ற பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ரமேஷ் கோவிந்த் திறந்தவெளி வாகனத்தில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வேட்பாளர் ரமேஷ் கோவிந்த் கடை வீதிகளில் நடந்து சென்று வியாபாரிகளிடம் மத்திய அரசின் சாதனைகளை எடுத்து கூறி துண்டு பிரசுரங்கள் வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிறகு மோடி அவர்கள் 10 ஆண்டுகளாக செயல்படுத்திய மக்களுக்கான அத்தியாவசிய திட்டங்களை விளக்கி கூறி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கொஞ்சம் ரமேஷ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி சின்னமான சாதாரண மனிதன் வாழ்வதற்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதை மக்களுக்கு வழங்கிய ஒப்பற்ற தலைவர் தான் மோடியவர்கள். நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம், 500 ஆண்டு கால போராட்டம், நம்முடைய ராமர் கோயிலை கட்டி அந்த போராட்டத்துக்கு பிறகு ராமர் கோயிலை கட்டி மகத்தான சாதனை புரிந்த ஒரு மாமன்னர் மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒப்பற்ற தலைவர் தான் நம்முடைய மோடி அவர்கள். அப்படிப்பட்ட தலைவர் சவுதி அவரா அபுதாபியிலும் கூட நம்முடைய இந்து மதத்தை போற்றுகிற வரையிலே கோயிலை கட்டி உலகமே பார்க்கிற அளவுக்கு ஒரு சாதனை புரிந்த மகத்தான மனிதன் தான் நம்முடைய மோடி அவர்கள். ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்ன தேவை என்பது, இருப்பதற்கு வீடு, குடிப்பதற்கு தண்ணீர், ஜல்ஜீவன் திட்டத்திலே அதே போல 80 கோடி மக்களுக்கு மேலாக உணவு தானியங்களை வழங்கிக் கொண்டிருக்க தலைவர், பயிர் காப்பீட்டு திட்டத்தை வழங்கிய தலைவர், மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வழங்கிய தலைவர், அதே போல ஏழை எளிய மக்கள் மருந்துகள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மக்கள் மருந்துகளை நிறுவி குறைந்த விலையிலே மக்களுக்கு சலுகை கொண்டு சலுகை பெற்ற ஒரு மகத்தான தலைவர் தான் நம்முடைய மோடி அவர்கள். எனவே